வணக்கம். வாத்துகளை வைத்து மேய்த்து வியாபாரம் செய்து வரும் மதுரை மேலூரைச் சேர்ந்த கே பிரபாகரன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவர் தன் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார். முதல்ல உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு கே பிரபாகரன். நான் வந்து மதுரை மேலூர் சேர்ந்தவங்க. மதுரை மேலூர் ஓரத்துல டவுன் பக்கத்துலயே எங்க அப்பா பேரு வாத்துக்கார் கற்பனைடா எல்லாருக்கும் தெரியும். தெக்கிப்பிட்டி நாங்க கிட்டத்தட்ட ஒரு எங்க அப்பா ஒரு 30 வருஷமா வாத்து வச்சிருந்தாங்க. அது கூட அந்த டயத்துல நாங்க ஒரு 6-7 வருஷம் அவங்க கூட இருந்தோம் வாத்து மேய்ச்சோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 17-18 வயசுக்கு மேலே 19 வயசு ஆகும்போது நாங்கள் வெளிநாட்டு போயிட்டு எங்கள் அப்பானால ஒத்தே அதை பார்க்க முடியாதனால அந்த தொழிலை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி நான் வந்து ஒரு 9 வருஷம் மேலூர்லேயே வெளிநாட்டு போயிட்டு திருப்பி வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் ஆட்டோ ஓட்டுனேன். அது ஆட்டோ ஓட்டும்போது கொஞ்சம் கடன் கட்டி அப்படின்னு ஆனோன்னா போன வருஷத்துல இருந்து நான் இந்த திருப்பி இந்த வாத்து தொழில் எங்கள் அப்பா செஞ்ச வாத்து தொழிலே என்னை திருப்பி நான் செய்கிறேன். இந்த தொழில் தொடங்க நீங்கள் எவ்வளவு முதலீடு போட்டீங்க? இதுல என்னன்னு சொன்னா முதலீடு தேவையில்லை. இப்ப இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு தமிழ்நாட்டுல முதலீடு தேவையில்லை. யாராச்சும் ஒரு முதலாளி நம்பிட்டாங்கன்னா நம்மள எவ்வளவு முதல் வேணாலும் கொடுப்பாங்க. அவங்களுக்கு நம்பிக்கையா இந்த வாத்து வந்து குஞ்சா கொடுத்தாங்க. நான் ஒரு 5.5 மாசம் மேய்ச்ச பின்னாடி அவங்ககிட்ட திருப்பி ஜாயின் ஆனேன். நான் 5.5 மாசம் நான்தான் பாதுகாத்து எல்லாத்தையுமே. ரெண்டாவது இப்ப இந்த வாத்து கொடுத்த எனக்கு ஒருத்தர் மதுரை மாவட்டத்துல மாரின்னு ஒருத்தர் அவங்க தான் இப்ப எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நான் அதை கடனை கட்டிட்டு அந்த வாத்து என்னுடைய சொந்த வாத்தாயிரும். அது அவங்க திருப்பி நான் அவங்கள்ட்டே முட்டை கொடுப்பேன். அது அவங்கள்ட்டே தொடர்ச்சியாக கொடுப்பேன். இவங்க வந்து எங்கள் அப்பா பழக்க வழக்கத்துக்கள்ல எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ அவங்களுக்கு நான் 100% நம்பிக்கையாக நடந்துக்கிட்டேன். இந்த ஏன்னா சில பேர் ஏமாத்துறவங்களாம் இருக்காங்க. வாத்து வாங்கிட்டு முட்டை கொடுக்காம வச்சுட்டு ஓடி போயிடுவாங்க. அப்படி இருக்கவங்க ரொம்ப கம்மி. ஆனால் அவங்க நீடிக்க முடியாது. இப்போ இன்னைக்கு நிலைமைக்கு அவங்க வந்து நல்ல சப்போர்ட்டில் எனக்கு இருக்காங்க. அவங்களுக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கேன். அதாவது ஒரு குஞ்சு 72 ரூபாண்டு 32 நாள் குஞ்சு என்கிட்ட கொடுத்தாங்க. அப்போ என்கிட்ட வந்து ஒரு 4 மாதம் மொத்தம் வந்து 5.5 மாதத்தில் வந்து இது முட்டை வைக்க ஸ்டார்ட் ஆச்சு. முட்டை வைக்க ஸ்டார்ட் ஆகும்போது அவங்ககிட்ட நான் ஜாயின் ஆகிட்டேன். மேலூரில் வந்து ஒரத்தநாடு தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடுன்ற ஊருக்கு கரை இறக்கும்போது ஏற்றிட்டு வந்தான். இங்கே வந்து ஒரு 15 நாள் கழிச்சு இதெல்லாம் முட்டையாச்சு. இப்போ இது வாத்து முட்டை வைக்கிறது. இதோடைய வயசு வந்து ஒரு 6.5 மாதம் 7 மாதம் ஆகுது. இதில் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலீடு இல்லாமல் ஒரு நம்ம ஒரு இல்லாதவங்க டெய்லி வேலைக்கு போயிட்டு அந்த பணம் வந்து செலவாயிடுது, சாராயம் குடிக்க அப்படி இப்படின்னு போய் செலவாயிடுது அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் வந்தால் ஓரளவு சம்பாதிக்கலாம். இந்த வாத்துகளை வளர்க்குறதுல உங்களுக்கு ஏற்பட்ட சாதகமான மற்றும் பாதகமான விஷயங்களை சொல்லுங்களேன். சரியான கஷ்டம். மழை தண்ணி ஒருத்தர் திட்டுவாங்க வயலில் விடும்போது அதெல்லாம் அனுசரித்து எல்லாத்தையும் நேக்காக ஓட்டணும். ரெண்டாவது ஒரு ஓனர்கிட்ட நம்பிக்கை நடந்துக்கிட்டோம்னா இந்த வாத்து இன்றைக்கி நம்ம விற்றுட்டாலும் திருப்பி மறுபடியும் நம்ம அவங்ககிட்ட கேட்டோம்னா கொடுப்பாங்க. அவங்க கடனை கட்டிட்டு நமக்கு எவ்வளோ மிச்சம் இருக்கோ அதை நம்ம தருவாங்க. இன்றைக்கி ரேட்டுக்கு முட்டை 5 ரூபா இதுலேருந்து 6 ரூபா வர போகுது ஒரு முட்டை. இது 2000 வாத்து. இப்போ எனக்கு ஒரு நாளைக்கு 1200 முட்டை மினிமம் வைக்கிது. தண்ணி இல்லை. இதே மாதிரி புரட்டாசி மாசமா இருந்துச்சுன்னா இப்ப தண்ணீர் நல்லா வேலையும் நல்லா சாப்பாடு கிடைக்கும், நல்லா முட்டை வைக்கும். இது மாதிரி வாத்துகள் வளர்க்க நிறைய பேர் ஆர்வம் காட்டுறாங்களா?
மதுரை மாவட்டத்தில் வந்து நிறைய பேர் செஞ்சாங்க. எங்கள் அப்பா இருக்கும்போது, இப்போ எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் சின்ன சின்னவங்கெல்லாம் விட்டுட்டாங்க. வேறு டவுன் தொழில், இப்போ சித்தாள் வேலை, இந்த மாதிரி போய் பார்க்குறவங்க பார்க்குறாங்க, தொழில் பண்ணுறவங்க பண்ணுறாங்க. இப்போ இதே இது வந்து தஞ்சாவூர் மாவட்டம். இப்போ ஆனால் ஃபஸ்ட்டாக காட்டிலே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் காட்டிலேயும் இப்போ இந்த தொழில் பண்ணுறவங்க நிறையா இருக்கிறாங்க. இங்கெல்லாம் ஆந்திராக்காரவங்க தஞ்சாவூருக்கு வரமாட்டாங்க, இப்போ ஆந்திராவிலேருந்துலாம் அங்கே வர்றாங்க. இது வந்து 1.5 வயசுக்கு அப்புறம் கறி ஆயிரும், கறிவாத்து ஆயிரும், வளர்க்க மாட்டோம், கொடுத்துருவோம். கேரளாக்காரவங்க தான் மினிமம் கறிவாத்துக்கு போய் வாங்கி சாப்பிடுவாங்க. முட்டையும் கேரளா தான் போகுது, அவங்க தான் விரும்பி சாப்பிட்றாங்க. இது வந்து ஒரு நல்ல பொருள், கறியும் சரி முட்டையும் சரி. இதை தமிழ்நாடு மக்கள் வாய்வு அப்படின்னு சொல்லி ஒதுக்குறாங்க, அது வந்து தவறு. வாய்வுலாம் கிடையாது, எவ்வளோ முட்டை வேணாலும் ஒரு நாளைக்கு 2 முட்டை 3 முட்டையோட சாப்பிடலாம். சாப்பிட்றவங்கலாம் இருக்காங்க, நாங்களே சாப்பிட்றோம். இதுவரை வாய்வு முடியலை, குத்துச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனதில்லை. ஒரு நாளைக்கு உங்களுக்கு 1000க்கும் மேற்பட்ட முட்டைகள் கிடைக்குது, இதை எப்படி விற்பனை பண்ணுறீங்க? கேரளாக்காரவங்க நம்ம பட்டியலே வந்து அவங்க வண்டி வந்து இங்கே எடுத்துக்கிடுவாங்க. நமக்கு வேணும், நம்ம வாரத்துக்கு ஒரு ட்ரிப் பணம் நம்ம கேட்டோம்னா எவ்வளோ பணம் வேணாலும் செலவு கொடுப்பாங்க. இப்போ செலவு பண்ணுறது எல்லாத்துக்கும் வந்து அவங்ககிட்ட நாங்கள் காசு வாங்கிக்குவோம். அவங்க நம்ம அவங்க கொடுக்குற பணத்தை காலையில் எக்ஸஸாக நமக்கு முட்டை போட்டோம்னா நம்ம 1 லட்சம் 50,000 கேட்குறோம்னா கொடுப்பாங்க, வாங்கிக்கிறலாம். அதில் நம்ம வாத்து மேய்க்கிறதுக்கு வேலைக்கு வச்சுருக்கோம்ல, அவங்களுக்கு பணம் சம்பளம் கொடுக்கலாம், இல்லை நம்மளே ஏதாச்சும் ஒரு வேறு வேலைகள் இருந்தால் செய்யலாம். இது வந்து 120 நாளுக்கு முட்டை வைங்க, ஒரு வாத்து பருவம் எடுத்தால். வாத்துகள் பருவம் அடைஞ்ச பிறகு எத்தனை நாட்களுக்கு முட்டைகள் கொடுக்கும்? இன்னும் இந்த வாத்து வந்து வளர்த்து எடுத்துட்டோம்னா பருவம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ண முன்னாடி 120 நாள் மினிமம் முட்டை வைக்கும். அந்த 120 நாளில் 100 நாளாச்சும் நமக்கு முட்டை கிடைக்கும், ஒரு 20 நாள் அப்படி இப்படின்னு வேஸ்ட் போனாலும். இதில் என்னன்னா, இப்போ மதுரை மாவட்டத்தில் மிஞ்சி மேலூர் தாலுகாவில் இருந்த வாத்துக்காரவங்களாம் விட்டுட்டாங்க நிறைய பேர், வாத்து தொழில் இல்லை. காரணம் முல்லை பெரியாறு தண்ணி கம்மியானது. இந்த வாத்துகளை எப்படி பாதுகாக்கிறீங்க, என்ன மாதிரியான மருந்துகள் கொடுக்குறீங்க? இது வந்து இப்போ இதுக்கு ஒரு நோய்கள்லாம் வர்றதெல்லாம் கம்மியாகிக்கிட்டே இருக்கு. இதான் இப்போ மருந்து எல்லாம் இருக்கு, இருந்தாலும் அதிகமாக நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. 6 மாதத்துக்கு அதாவது குஞ்சு பொறிச்சு ஒரு 1 மாதத்தில் ஒரு ஊசி போடுவோம். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு முட்டை துவங்குறதுக்கு முன்னால் சாவை பொட்டேந்து பிரிச்சுட்டு சாவலை ஒதுக்குன பின்னாடி ஒரு ஊசி போடுவோம். ஒரு 1000 வாத்து இருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு 20 சாவை ஆண் வாத்து விடுவோம். அந்த திருப்பி 6 மாதம் கழிச்ச போதும் தடுப்பூசி. இடையில நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி இருக்கு நோய், ஏன்னா தண்ணி மாற்றி மாற்றி மழை தண்ணி ஃப்ரெஷ்ஷான தண்ணியிலே 3 வருஷத்துக்கு நோய் வராது. அப்படியே அது வந்தாலும் ரொம்ப கம்மி சொல்லலாம், நோய் வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. இதுக்கு வந்து குளுக்கோஸ் தண்ணி அதுக்குன்னு தயாரிக்கிறாங்கல்ல, மாடு ஆடு கோழி இது இருக்கு, அந்த தண்ணி வேண்டாம் வைக்கலாம். மற்றபடி இதுக்கு மருந்தெல்லாம் பெருசாக தேவை உற்பத்திக்கப்படாது, குஞ்சில் கொஞ்சம் தேவைப்படும் சத்து டானிக்கு இது மாதிரி கொடுப்பாங்க. முடிஞ்சு மற்றபடி இது மனுஷனுக்கு இதில் சாப்பிட்டா மனுஷனுக்கு தேவைக்கூடிய எந்த ஒரு எஃபெக்டும் மற்ற கிரகன் கோழி மாரி இதில் இல்லை. எல்லாமே வந்து ஏன் நான் முதலே சொன்னேன்னா இதை சாப்பிட்றது நல்லது அப்படின்னு சொன்னேன்னா, இது சாப்பிட்ற பொருள் வந்து நெல் மாவு சத்து, அதேமாதிரி இந்த மெத்தாவரைன்னு ஒன்று முளைக்கும் நெல்லுக்கு மேலே வரும் அந்த இதையும் சாப்பிடும். அது நல்ல சத்தான பொருள், கம்பு மாதிரி நண்டு நத்தை ஊமச்சி சின்ன கழிப்பு மண் நமக்கு கண்ணுக்கு தெரியாத பொருள் சில பாசங்கள் சாப்பிடும், அதெல்லாம் வந்து நல்ல பொருள் தான். எல்லாமே பூமியில் இயற்கையாக விளையிறது, எந்த ஒரு பொருளுமே நம்ம காசுக்கு வாங்கி போடாத பொருளை சாப்பிட வாசி, இது நல்ல சத்து இருக்குன்றது என்னுடைய எண்ணெய் பொறுத்தளவில். இந்த வாத்துகளை அது கொடுக்குற முட்டைகளை சாப்பிட்றதுனால உடம்புக்கு நல்லதா, நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றாங்களா? 10-13 வயசுலேருந்து ரெகுலர் அவர் 30 வயசு வர ஒரு ஆள் இந்த முட்டையை அடி கொடுக்கா பயன்படுத்திகிட்டே வந்தால் அவங்களுக்கு வந்து ஆஸ்பத்திரி போக வேண்டிய தேவையே கிடையாது. அப்படித்தான் இருக்காங்க. ஏன்னா நாங்கள் ஒரு நாள் கணக்கு பண்ணி பார்த்தோம், வாத்து வச்சுருந்தவங்க யாரும் இந்த வாத்து முட்டையை பயன்படுத்துகிறவங்க யாரும் ஹாஸ்பிட்டல் அதிகமாக போகலை. வியாதிகள் காய்ச்சல் இந்த பயில இப்போ அடி கொடுக்க முடியாமல் வரும். இப்போ வாத்து மேய்க்க வந்து ஒரு 8 மாதம் ஆச்சு. இப்போ அவனுக்கு சளியிலும் எதுவுமே இல்லை, அவன் பணியிலையும் வெளியிலையும் படுக்கிறான். முந்திலாம் அப்படி இல்லை, அவங்க வீட்டில் இருக்கும்போது வாத்துக்கார பெயரில் சும்மா அப்பா அம்மா பார்த்தே வாத்து மைக்க வந்திருக்காங்க, ரொம்ப கம்மியான நாள் 1 வருஷத்துக்குள்ளதே. அதேமாதிரி அங்கே ஒரு பொண்ணு இருக்கு, சின்ன பொண்ணு, அதுக்கும் வந்து முடியாமல் வர்றது இதெல்லாம் ரொம்ப கம்மி. இந்த வாத்துகளை மேய்க்க மாவட்டம் விட்டு மாவட்டம் போகிறீங்க, சில வாரங்கள் மாதங்கள் அங்கேயே தங்கிடுறீங்க, அந்த மாதிரி சூழலில் ஊரில் ஏதாவது விசேஷம் வந்தால்?
இது நிக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு நாத்தாங்க பக்கத்துல இல்ல நடவு இல்ல அப்படின்னு சொன்னா ரெண்டு பேரை விட்டுட்டு மூணு பேர் இருக்கிற இடத்துல ரெண்டு பேரை விட்டுட்டு நாங்க ஒரு ஆள் போவோம். அப்படி ரொம்ப கெட்டான சூழ்நிலை நாத்தாங்க இருக்கு நடவு இருக்கு விடக்கூடாது. ஏன்னா விவசாயி வந்து நாத்து போடுறாங்கன்னா அவங்க வந்து அது வந்து ரொம்ப கெட்டான சூழ்நிலை எல்லா வேலையுமே பார்ப்பாங்க. அதை நம்ம பாதிக்க கூடாது அவங்களுக்கு. அப்ப நேரத்தில் நாங்கள் ஊர்ல வந்து நைட்லேயே வளச்சுட்டிருவோம். இப்பதான் எல்லா சௌரியம் இருக்குல்ல முந்தி இல்ல பைக் இருக்கு எல்லாமே இருக்கு. இப்ப நானே இந்த இதுல இங்க மெஜாவோட பைக்ல வந்து போலீஸ் பெர்மிஷன் வாங்கி இங்க பைக்ல வந்தேன். அந்த மாதிரி நாங்கள் ஆள் மாற்றம் பண்ணிக்கிறோம். இப்போ ஒருத்தருங்க இருந்து போனோம்னா அங்கிருந்து ஒரு ஆள் வரச்சுட்டு போய்க்கிடுவோம். ஆனா கண்டிப்பா எக்காரந்த கொண்டு வாத்து திறந்தே ஆகணும். காலையில திறந்து அது மேய்ச்சி கொடுத்து மேய்ச்சி ஆகணும். ஏன்னா டெய்லி ஒரு முட்டை எடுக்கு அதுக்கு தகுந்த அதுக்கு சாப்பாடு கிடைச்சி ஆகணும். இல்லாட்டி அது வந்து மறுநாள் முட்டை இடாது. முட்டை இடான்றது ஒண்ணு அது வந்து பாவ செயல் நம்ம அடைச்சு போடக்கூடாது. அப்படி செய்யறது ரொம்ப கம்மி. இந்த வாத்துகளை வந்து நீர்நிலைகளில் வயல்வெளிகளில் நீர் நிறைந்த வயல்வெளிகளில் மேய்க்கிறீங்க. அந்த மாதிரி சூழலில் அந்த வயல்காரங்களோட ஆதரவு இருக்கா இல்லை வேறு மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வருதா? அதாவது இந்த வாத்து வயலில் விட்டா நாங்கள் வந்து கம்பம் கூடலூர் தேனி உசிலம்பட்டி மதுரை மாவட்டம் அதேமாதிரி நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் இங்கே எல்லாமே வாத்து மேய்ச்சிருக்கேன். தஞ்சாவூர் இப்போ வந்து மேய்ச்சிருக்கேன். முதல்ல சின்ன பிள்ளைங்க மேய்ச்சிருக்கேன். திருச்சியிலையும் மேய்ச்சிருக்கேன். அதுமாரி இந்த பக்கத்தில் வந்துட்டு சேலம் ஈரோடுக்கு கீழே மேய்ச்சிருக்கேன். எந்த ஊர்லேயுமே வந்து வாத்து விட்டா வயலில் அரிக்கின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த தஞ்சாவூரில் இப்போ ஒரத்தநாட்டில் வந்து சில வயக்காரங்க எல்லாரும் இல்லை சில வயக்காரங்க வேலைக்கு வரமாட்டாங்க கால் அரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவறானது. அப்பெல்லாம் பார்த்தா நாங்கள் வாத்து மேய்க்கிறோம் எங்களுக்காக பாருங்கள் காலையெல்லாம் சேத்து புண்ணுன்ற மட்டும்தான் வரும். மற்றபடி காலை அரிக்குது அரிக்குன்னு சொல்கிறதெல்லாம் வந்து தவறானது. பொதுவாகவே நாத்தங்காக்குள்ளே உட்காந்து நம்ம யார் நாற்று பிடுங்கினாலும் காலை அரிக்கும். காரணம் அதில் பல பூச்சிகள் இருக்கும். அந்த பூச்சி வந்து என்ன செய்யணும் நம்மளை கடிக்க செய்யும் ஊரும் அது அந்த அலர்ஜி மாரி வந்தால் வரும் ஒழிஞ்சு நாத்தங்காக்குள்ளே. மற்றபடி வாத்து மேய்க்கிறதுனால வயலில் வந்து எந்த ஒரு கெடுதலுமே கிடையாது. அது நல்லது. அதில் இருக்க நெத்தாவரையெல்லாம் எடுத்து சாப்பிட்றோம். அதில் இருக்க முட்டை பூச்சியுடைய முட்டை இருந்தாலும் அதை அந்த தாளில் அதை எடுத்து சாப்பிட்றோம். அது வயலுக்கு நல்லதே வந்து மற்ற எந்த ஒரு கெடுதலும் கிடையாது. இதுவரை உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்கள் சி சென்டர் சினிமா வலைக்காட்சிக்காக நேர்காணல் கொடுத்தமைக்கு நன்றி.